ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒஸ்பேட்டுக்கிற ஊரை தாண்டி நிற்கிறாங்க. சரி, அங்கே ஒரு ஆட்டோவில் பாருங்க, இட்லி மிளகா பச்சிலாம் வச்சுருக்காங்க. சரி, ஒரு நாள் இங்கே சாப்பிட்லான்ட்டு வண்டி நீட்டிருக்காங்க. வாங்க போய் சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. லாஸ்ட் டைம் அங்கே ஒஸ்பேட்டில் சாப்பிட்டாங்க, ஒன்றுமே சரியில்லை. குழம்பெல்லாம் நல்ல காரம் சாப்பிட்டு வயிறு எரிச்சல் எடுத்துருச்சுங்க. அதனால் இன்றைக்கி அங்கே நிறுத்தலை, இங்கே வந்தாச்சு. ஆனால் இட்லி கொட்டு ஆஃப் பிளாக்னு லைட்டா காக்குதுங்க சாமி. பச்சியாக்குண்ணா, சொல்ப குடியாக நீர் கொட்டினா கண்ணில் தண்ணியே வந்துட மாட்டேதுங்க. காரம் இங்கே பாருங்க, ஒரு ராஜஸ்தான் வண்டி முன்னாடி போன உள்ள குத்திச்சாட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்க. அதாவது லைனாக ஒன்று இருந்தால் பரவாயில்ல, லைனாக 4-5 போட்டிருக்காங்களா. அதில் வந்துட்டு ரெகுலராக போனாலும் சரிங்க, புதுசாக வந்தாலும் சரி, அந்த ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது தெரியாதுங்க. அந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன் இருக்காது சைடில், அதாவது ஸ்பீட் பிரேக்கர் கோ ஸ்லோன்ட்டு ஒரு போர்டு இருக்காது. அதனால வந்து பார்த்தோம்னா முன்னாடி போகிற வண்டி வந்து ஸ்பீடாக போய் அந்த இடத்துல பிரேக் அடிக்கும்போது பின்னாடி வர வண்டி வந்து போயிட்டு பின்னாடி குத்திடுவாங்க. இது வந்து இந்த ரோட்டில் நிறைய நடக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் சிவகாசிலேருந்து கிளம்புறோமாங்க, அங்கேருந்து இந்த ஒஸ்பேட்டுன்னு சொல்லிட்டு ஊர் வருது இல்லைங்க, அது வரைக்குமே வந்து பார்த்தோம்னா ஸ்பீட் பிரேக்கர் கிடையாதுங்க. இருக்கும், அது எங்கன்னா அந்த நிலமங்கலம் இந்த பக்கம் இருக்குங்க, அந்த பெங்களூர் சிட்டிக்குள்ளே மட்டும் இருக்கும். அந்த அவுட்டரில் வரும்போது மற்றபடி பார்த்தோம்னா ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்காதுங்க. அந்த ஒஸ்பேட்லேருந்து இந்த பீஜாப்பூர் வரைக்கும் எடுத்துட்டோம்னா ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர் இருக்குங்க ஹைவேயில். அதுவும் அந்த கட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லைங்க ஹைவேயில், அவங்க மேலே வந்துட்டு மோதிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா அந்த ஆக்சிடென்ட் ஆகுறதில்ல, இந்த ஸ்பீட் பிரேக்கர்னால பிரேக் அடித்து பின்னாடி வந்து வேண்டிக்குது பார்த்தீங்களா, அதனால ஆகிற ஆக்சிடென்ட் தான் அதிகங்க. இது ஹைவேல வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கரே கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஹைவே வந்து எதுக்குன்னா, அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு போகிறோம், ஒரு ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தாங்க ஹைவே. அதில் வந்துட்டு ஸ்பீட் பிரேக்கர் கொடுத்து, அதாவது அந்த கிராஸ் பண்ணி வராங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொடுக்கணுங்க. இல்லைன்னா ஹைவேல வந்துட்டு கட்டிங்கே கொடுக்கக்கூடாது. இதில் ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் ஆகுங்க, அதுவும் நைட் டைம்லாம் ரொம்ப டேஞ்சருங்க. பார்த்தா ஒரு இந்த ரோட்டில் வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டிலெல்லாம் ஃப்ரண்ட் ஆக்சில் இல்லைன்னா பேக் ஆக்சிலு கட் ஆயிருங்க. நிறையா வண்டி பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கில் வந்து படப்படன்னு விட்டு. விட்டு மழை வெளுத்து வாங்கியிருக்க மாட்டிருக்குங்க. ஆல்மட்டி தாண்டி வந்தாச்சுங்க. சரி, கீஸ் அடிக்கலாம் நிறுத்தணும். பார்த்தா பேக்கில் ரைட் சைடில் மெயின்லி ஸ்ப்ரிங் கட் ஆகி போச்சுங்க, இந்த கழட்டிகிட்ருக்கு.
ಗಾಡಿ ತೊಗೊಂಡ್ರೆ ಹಾಕೊಂಡು ಹೋಗ್ರಿ ಇಲ್ಕಂದ್ರ அதான் கட்டாயம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க. மணி 12. புதுசு தாங்க போடணும். மெயின் லீஸ் இருங்க. பட்டையை போட்டு அடிக்கிற அடியில் காதே போயிட மாட்டிருக்குங்க. அதனால கிளம்பி ஒரு டீ சாப்பிடலான்ட்டு வந்துட்டேங்க. இந்த பாட்டில் பாருங்க, சரடு போட்டு கட்டிக்கிறாங்கல்ல, 180 ரூபாயாம்மா. 180யாண்ணா? தோணம் 180யாண்ணா? ஓ 2 லிட்டரேண்ணா? ஓ இங்கே இருக்க கடையெல்லாம் பார்த்தோம்னாங்க, எல்லாம் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரிங்க. பார்த்தா நம்ம ராஜஸ்தான் பாய்ஸ் தான் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. எல்லாமே கிடைக்குங்க. இப்போ நம்ம ஊரில் வச்சுருக்காங்களாங்க ராஜஸ்தான்காரங்க வந்து ஃபேன்சி ஸ்டோர். அதில் என்னென்னு கிடைக்குமோ எல்லாமே கிடைக்கும். அது போக லாரிக்கு தேவையான அத்தனை கிடைக்குங்க. இந்த சிலிண்ட்ரு, அப்புறம் ஸ்டவ்வுங்க, தண்ணி கேங்க, அப்புறம் அது போக மேட்டு, அது மூணு எல்லாமே கிடைக்குங்க. சதுர பண்ணலாம். பட்டை பூஸ் மாற்றியாச்சுங்க. போயிட்டு பில் எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. 2600 சொன்னாங்க பட்டை. அப்புறம் லேபர் சார்ஜ் எல்லாம் போட்டு எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியல, பார்க்கலாங்க. பில்லு பாருங்கள், மொத்தம் 3900 வந்திருக்குங்க. பட்டை 2600, சென்டர் போல்ட் 250, வாசர் 50, அப்புறம் லேபர் சார்ஜ் 1000ங்க. மொத்தம் 3900. சரி வாங்க கிளம்புவோம். பெட்ரோல் பங்க் வந்தாச்சுங்க. டீசல் அடிச்சுட்டு போயிட்டு தொட்டியில் வச்சு தண்ணி இருக்கான்னு பார்க்கணுங்க. இருந்துச்சுன்னா ஒரு குழியில் போட்டு கிளம்பலாங்க. தண்ணி இருக்குங்க, எல்லாம் பாசம் அதிகமாக இருக்க மாட்டிருக்கு.
சரி பரவாயில்ல, ஓகே ஒரு குளியல் போட்டு போயிடலாங்க. இந்த பம்பில் டீசல் வரல போலங்க, நம்ம டிரைவரும் எடுத்து அந்த பக்கம் வரட்டுருக்கு. நான் பானா இல்லி ஜாலியாக தானே இஷ்டமாக பார்க்கலாம் அண்ணே. ஓலண்ணா இஷ்டம் சாக்கு சாக்கு சரிங்க. டீசல் அடிச்சுட்டு குளிச்சுட்டு கிளம்பலாம், மறுபடியும் பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.